வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரலுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கேர்லெஸ்லி கேவ் அவே கச்சத்தீவு டு ஸ்ரீலங்கா இன் 1974 சேஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ் போஸ்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீக்கனிங் இந்தியாஸ் யூனிட்டி integrity and interest has been Congress way of working for 75 years and counting அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது 1974 அப்போ கச்சத்தீவு, ஸோ இந்த ஒரு ஐலாண்டை இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு சீட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். ஸோ இந்த ஒரு சீடிங் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த அக்ரிமெண்ட் வந்து யாருடைய டைம் பீரியட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் த பிரைம் மினிஸ்டீரியல்ஷிப் ஆஃப் இந்திரா காந்தி அண்ட் ஆல்சோ காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட் கீழே தான் இது வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த கச்சத்தீவு இஷ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் கச்சத்தீவு ஐலாண்ட் அண்ட் வேர் இட் இஸ். ஸோ இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கு இடையில இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் ஆன் தி பாக் ஸ்ட்ரெயிட்ல இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ராமேஸ்வரம்ல இருந்து நார்த் ஈஸ்டில் இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் அரவுண்ட் 33 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் கோஸ்ட். அண்ட் அதே மாதிரி ஸ்ரீலங்காவுடைய நார்தர்ன் டிப், ஸோ ஜாஃப்னா ரீஜன்லேருந்து கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஹெபிட்டட் டெல்ஃப்ட் ஐலாண்டில் இருந்து 24 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஒரு கச்சத்தீவு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ நியூ ஜியாலஜிக்கல் ஃபீச்சர். அதாவது 14th century உருவான ஒரு வால்கானிக் எரப்ஷன்னால் உருவான ஐலாண்டு தான் இந்த ஒரு ஐலாண்ட். அண்ட் திஸ் இஸ் அன்இன்ஹெபிட்டட் ஐலாண்ட். அண்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு ஐலாண்டை ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா மாற்றி மாற்றி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருந்திருக்காங்க. அதாவது ஏர்லி மிடிவல் டைம் பீரியட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவுடைய ஜாஃப்னா கிங்டம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் வந்து கச்சத்தீவு இருந்திருக்கு. ஸோ வேறஸ் 17th century நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராமநாதபுரத்தை ரூல் பண்ண அந்த ராம்நாத் ஜமீன்தாரி, ஸோ அவங்க தான் வந்து கச்சத்தீவையும் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்பியூட் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வருட காலங்களாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஸ்பியூட் வந்து எப்போ செட்டில் ஆச்சு அப்படின்னா, 1974 தான் வந்து செட்டில் ஆச்சு. அண்ட் ஏர்லி மிடிவல் டைம் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் அந்த 17th century அப்புறமா, ஸோ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ, அதாவது பிரிட்டிஷ் ராஜ் நம்மளுடைய இந்தியாவை அவங்க அட்மினிஸ்டர் பண்ணும்போது, ஸோ இந்த ஒரு கச்சத்தீவு பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய ஒரு பார்ட்டாக இருந்தது. ஸோ 1921 ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு பேருமே வந்து இதை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் டு டிஃபைன் தி ஃபிஷிங் பவுண்ட்ரிஸ். ஸோ ஒரு சர்வே படி கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமானது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து அந்த கிளைம்ஸை ஏற்றுக்கலை. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஓனர்ஷிப் ஆஃப் தி ஐலாண்ட் வந்து இட் இஸ் வித் தி ராம்நாத் கிங்டம் அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு டிஸ்பியூட் எப்போ சால்வ் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் இன் 1974. அது வரைக்கும் இது வந்துட்டு சால்வ் பண்ணப்படலை. ஸோ இந்த 1974 அக்ரிமெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்த மெரிடைம் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அண்ட் அந்த அக்ரிமெண்ட்டுடைய நேம் என்ன அப்படின்னா, இந்தியா ஸ்ரீலங்கன் இண்டோ ஸ்ரீலங்கன் மெரிடைம் அக்ரிமெண்ட் ஆஃப் 1974. ஸோ இதை வந்துட்டு இந்திரா காந்தி அவங்களுடைய ப்ரைம் மினிஸ்டீரியல்ஷிப் அந்த டைம் பீரியடில் தான் இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கச்சத்தீவு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு சீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்திரா காந்தி வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, கச்சத்தீவு அந்தளவுக்கு இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இன்னொன்று, நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைஸ் வந்து இன்னும் டீப்பர் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை சீட் பண்ணாங்க. ஆனால் வந்து அதை சீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 1974 அக்ரிமெண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து கச்சத்தீவுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு அசஸ் இருந்தது. அதாவது அவங்க ஃபிஷிங் அப்படின்றத தாண்டி அந்த கச்சத்தீவை அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய நெட்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தாலிக் ஷ்ரைன் இது வந்துட்டு விசா இல்லாமல் விசிட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துட்டு 1974 அக்ரிமெண்ட்டில் வந்து இருந்தது. ஆனால் ஃபிஷிங் ரைட்ஸை பற்றி பெருசாக எதுவுமே வந்து பேசப்படலை.
அண்ட் அதுக்காக 1976 ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு எமர்ஜென்சி டைம் பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இன்னொரு கண்ட்ரி வந்து ஃபிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹியர் இஸ் தி ப்ராப்ளம். அதாவது இந்த ஒரு மெயினான இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸுடைய அந்த கோஸ்டல் பவுண்ட்ரிஸ், ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அண்ட் இந்த லிமிட்ஸை வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பவுண்ட்ரி லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய லிமிட்ஸ் எங்கே இருக்கோ, அவங்களுடைய அந்த டெரிட்டோரியல் ஏரியாஸ் எங்கே இருக்கோ, அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும், ஸோ இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பவுண்ட்ரி லைன். ஸோ இப்போ கச்சத்தீவை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவுடைய வாட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, வேற இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ கச்சத்தீவை இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவுடைய வாட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ வேற இந்தியன் ஃபிஷர்மேனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களால ஃபிஷிங் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்துட்டு அதிகமான ஃபிஷ் கேச்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லைஃபையும் பணையும் வச்சு இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பவுண்டரி லைனை தாண்டி ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்குள்ளே அவங்க போகிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய இந்தியன் ஃபிஷர்மேனை ஸ்ரீலங்கன் நேவி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கச்சத்தீவு இஷ்யூ. ஸோ கச்சத்தீவை சீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மேரிடைம் பவுண்டரி லைன் ஹாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஜெனடிக் ப்ரொஃபைலிங் ஆஃப் கேப்டிவ் ஜம்போஸ் ஆஃப் கேரளா டு பிகின் சூன். ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கேப்டிவ் எலிஃபென்ட்ஸுடைய ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங் அப்படின்றது வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இது யார் வந்துட்டு கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அண்ட் இவங்களுடைய அந்த ஒர்க் என்ன அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் அதனுடைய அந்த டிஎன்ஏவை சாம்பிள் பண்ணுவாங்க. ஸோ தே வில் ப்ரொஃபைல் திஸ், தே வில் டூ த ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங் ஆஃப் தீஸ் எலிஃபென்ட்ஸ். அதுக்கப்புறமா அதை நேஷ்னல் டேட்டா பேஸோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக கேரளாவுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஃபாரன்சிக் கிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர்ஸ், சோஷியல் ஃபாரஸ்ட்ரியுடைய அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர்ஸ், ஸோ இவங்கக்கிட்ட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலிஃபென்ட்ஸுடைய பிளட் சாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் டங் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் April 5th and 6th வந்துட்டு ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நடக்க போகுது. இதில் எப்படி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும் அண்ட் எப்படி ஜெனட்டிக் ப்ரொஃபைல் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கும் வந்து கேரளா ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நியூஸ். இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்றது என்னென்னா, இந்த அனிமல்ஸுடைய அந்த பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து அதனுடைய டிஎன்ஏவை ப்ரொஃபைல் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்ஏ அப்படின்றது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் யூனிக்கான ஒரு டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ பேட்டர்னை வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்துட்டு நேஷ்னல் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்றது வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஆதார் கார்டு ஆஃப் கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ். அதாவது இந்த ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை வச்சு எந்த அனிமல் எது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிஃபென்ட்ஸ்க்கும் நம்மளால் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம எலிஃபென்ட்ஸுடைய அந்த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏஷியன் எலிஃபென்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ். ஸோ நம்மளுடைய டிஸ்கஷனை நம்ம ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஏஷியன் எலிஃபென்ட்ஸில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 3 சப்ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன சப்ஸ்பீஷீஸ் அப்படின்னா, இந்தியன் எலிஃபென்ட்ஸ், சுமத்ரன் எலிஃபென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் எலிஃபென்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு சப்ஸ்பீஷீஸ். அண்ட் இந்த ஏஷியன் எலிஃபென்ட்ஸுடைய குளோபல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா, இட் இஸ் 20,000 to 40,000. அதாவது இந்தியன், சுமத்ரன், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் எலிஃபென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இட் இஸ் அரவுண்ட் 20,000 to 40,000. அண்ட் இதனுடைய இந்தியன் சப்ஸ்பீஷீஸுடைய IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் என்டேஞ்சர்ட். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, Schedule 1. அண்ட் சைட்ஸில் இட் கம்ஸ் அண்ட் அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ எலிஃபென்ட்ஸ் ரிகார்டிங்காக 2020 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எலிஃபென்ட்ஸ், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு 2020 கேட்டிருக்காங்க. ஸோ லெட் இஸ் லுக் இன் டு த ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். தி லீடர் ஆஃப் அன் எலிஃபெண்ட் குரூப் இஸ் ஃபீமேல். எஸ் இட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி மேக்ஸிமம் ஜெஸ்டேஷன் பீரியட் கேன் பி 22 மந்த்ஸ். எஸ் இட் இஸ் ரைட். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அண்ட் எலிஃபெண்ட் கேன் நார்மலி கோ ஆன் காவிங் டில் தி ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்லி அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங், பிகாஸ் 40 இயர்ஸ் கிடையாது. இட் கேன் கோ அப் டு, ஸோ இட் கேன் கோ ஆன் டு காவிங் அப் டு 50 இயர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், அமங் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா தி ஹையஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் இஸ் இன் கேரளா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட், பிகாஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் 6,000 எலிஃபென்ட்ஸ் இருக்குது, 6,000 ப்ளஸ் எலிஃபென்ட்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அசாம். அசாமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5,000 ப்ளஸ் எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேற கேரளா அப்படின்றது வந்துட்டு தேர்ட் பொசிஷனில் இருக்குது, இங்கே அரவுண்ட் 3,000 ப்ளஸ் எலிஃபென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கரெக்ட், தட் இஸ் 1 and 2. ஸோ த ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஏ. ஸோ 1 and 2 ஒன்லி. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ரிமெம்பரிங் வைக்கம் சத்யாகிரகா 100 years லேட்டர். ஸோ வைக்கம் சத்யாகிரகா அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா March 30, 1924 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அரவுண்ட் 100 years. அதாவது இந்த வைக்கம் சத்யாகிரகா அப்படின்றது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி 100 years ஆயிருக்கு. ஸோ அதனுடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பிளைன்டு செஷனில் வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த வைக்கம் சத்யாகிரகா அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ வைக்கம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கேரளா, இப்போ இருக்கக்கூடிய கேரளா, தட் இஸ் அந்த டைமில் இட் வாஸ் அ பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திரவங்கூர். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திரவங்கூரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் டவுன் தான் வந்துட்டு வைக்கம். ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ நிறைய பிராமின்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தே ஹாவ் ப்ராக்டிஸ் அன்டச்சபிலிட்டி. அதாவது இந்த ஹையர் அப்பர் கிளாஸ் அப்பர் காஸ்ட் பர்சன்ஸ் வந்து போகக்கூடிய ரோட்ஸ், இதை வந்துட்டு லோவர் காஸ்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெம்பிள்குள்ளே என்டர் ஆகுறதுக்கும் லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு ஒரு பேன் இருந்தது, அவங்க வந்து உள்ளே போக முடியாது. வேற ஒன்லி அப்பர் காஸ்ட் பீப்புள் கேன் கோ இன் டு இட். ஸோ இதை வந்துட்டு எதிர்த்து நான் வயலண்ட்டாக ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் வந்துட்டு வைக்கம் சத்யாகிரகா. ஸோ இதை யாருனால இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய நான் கோஆபரேஷன் மூமெண்ட், இதனால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு தான் இந்த ஒரு வைக்கம் சத்யாகிரகாவை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல் முறையாக யார் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ டி கே மாதவன், இவர் வந்துட்டு ஏழவா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியுடைய லீடர். ஸோ இந்த ஒரு டெம்பிள் என்ட்ரியை, இந்த ஒரு இஷ்யூவை முதல் முதல்ல ரைஸ் பண்ணவர் வந்துட்டு டி கே மாதவன் இன் 1917. ஸோ அதுக்கப்புறமா காந்திஜினால் வந்துட்டு அவர் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு இந்த வைக்கம் சத்யாகிரகாவை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இவங்க வந்துட்டு டைரெக்டாக டெம்பிள் என்ட்ரிக்கெல்லாம் அவங்க போகலை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ சில ரோடுகளெல்லாம் வந்துட்டு அந்த லோவர் காஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரோடுகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு வைக்கம் சத்யாகிரகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரியார், அதுக்கப்புறம் சி ராஜகோபாலச்சாரி, ஸோ இவங்களும் வந்துட்டு ப்ரொட்டஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த வைக்கம் சத்யாகிரகா வந்து எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ பிகாஸ் டி கே மாதவன் வந்து 1921 மகாத்மா காந்தி அவர் மீட் பண்ணியிருக்காரு, மீட் பண்ணி அவருடைய சப்போர்ட்டை இதுக்காக வாங்கியிருக்காரு. அண்ட் 1923 செஷன் ஆஃப் தி ஐஎன்சி இன் காக்கிநாடாவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் பை கேரளா ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி. ஸோ இதில் வந்துட்டு ஆன்டி அன்டச்சபிலிட்டியை வந்து ஒரு கீ இஷ்யூவாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா March 1925 மகாத்மா காந்தி வந்து ஒரு காம்ப்ரமைஸை ஏற்படுத்தியிருக்காரு. அண்ட் இதில் 4 roads, 3 roads வந்து இட் வாஸ் ஓப்பன் ஃபார் லோவர் காஸ்ட். ஸோ இந்த ஹோல் சத்யாகிரகா வந்து எப்போ முடிவடைஞ்சுது அப்படின்னா, இட் இஸ் ஆன் November 1925. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வைக்கம் சத்யாகிரகா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. லலித் கலா அகாடமி சீஃப்ஸ் பவர் கர்ப்டு பை கல்ச்சர் மினிஸ்ட்ரி. அதாவது இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்துட்டு லலித் கலா அகாடமியோடைய சீஃப், அதனுடைய சேர்பர்சனுடைய பவர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ட்ராப்பில் லெட் அஸ் லுக் இன் டு வாட் இஸ் லலித் கலா அகாடமி. ஸோ லலித் கலா அகாடமி அப்படின்றது இந்தியாவுடைய நேஷனல் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
எப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1954 5th August அன்னைக்கு இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் இனாக்ரேட்டட் பை த தென் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இதை வந்துட்டு 1860 ஆக்ட் ஆஃப் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்ஸ் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கண்டெம்பரரி பெயிண்டிங்ஸ், மாடர்ன் ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் எல்லாமே இங்கே வந்துட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் இதுக்கான ஃபண்டிங் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் நியூ டெல்லி. ஸோ இதனுடைய ரீஜனல் சென்டர்ஸ் வந்து இட் இஸ் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், தட் இஸ் இன் சென்னை, லக்னோ, கல்கட்டா, புவனேஸ்வர், அதுக்கப்புறம் கார்ஹி. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு அர்த்தில் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ட் இந்தியாஸ் ஸ்க்ரப் லேண்ட்ஸ் டு சேவ் தி காரக்கல். ஸோ இது வந்து உங்களுடைய டவுன் டு அர்த்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது காரக்கல் அப்படின்றது வந்து இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அனிமல். இது வந்து ஒரு நாக்டர்னல் அனிமல். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனிமல். அண்ட் இதை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய ஸ்க்ரப் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத டவுன் டு அர்த் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த காரக்கல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குற அனிமல் தான் இது. அண்ட் இந்தியாவில் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சியா கோஷ். ஸோ சியா கோஷ் அப்படின்றது என்னென்னா பிளாக் இயர். ஸோ இதனுடைய இமேஜ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதனால் அந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்தியாவில் இந்த காரக்கல் வந்து எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கட்ச், மால்வா பிளாட்டியூ, அதுக்கப்புறம் ஆரவல்லி ஹில் ரேஞ்ச், அதுக்கப்புறம் புந்தேல்கண்ட் ரீஜனில் இது அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியாலையும் இதனுடைய பாப்புலேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக இது என்ன ஹேபிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா உட்லேண்ட்ஸ், சவானாஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் ஃபாரஸ்டில் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதனுடைய மெயினான த்ரெட் என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் ஹண்டிங், இல்லீகல் ட்ரேடிங், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டட், இதெல்லாம் தான் இதனுடைய மெயினான த்ரெட்டு. ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இட் கம்ஸ் அண்டர் ஸ்கெட்யூல் 1. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பாப்புலர் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அ நியூ டைனி கெக்கோ ஸ்பீஷீஸ் நேம்ட் ஆஃப்டர் வின்சென்ட் வான் கோக். ஸோ இப்போ ரீசெண்டாக சதர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாட்டில் ஒரு நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் லிசர்டை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நேம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்னிமாஸ்பிஸ் வான் கோகி அப்படின்னு சொல்லி இதனுடைய நேம் வச்சுருக்காங்க. அண்ட் யாருடைய ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னா டச் பெயிண்டரான வின்சென்ட் வான் கோ. ஸோ இவருடைய ஞாபகார்த்தமாக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிகாஸ் இவர் வந்து ஒரு பெயிண்டர் அண்ட் இவருடைய ஒன் ஆஃப் தி யூனிக்கான ஒரு பெயிண்டிங் என்ன அப்படின்னா ஸ்டாரி நைட். ஸோ அந்த ஸ்டாரி நைட்டில் அவர் வரைஞ்சிருப்பார். அதனுடைய சிமிலரான சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதுலேயும் இருக்குது. ஸோ இதனுடைய பாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பிளாக் கலர் இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு தேர் வேர் ஸோ மெனி ஸ்பாட்ஸ் லைக் ஸ்டார்ஸ். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு வின்சென்ட் வான் கோவுடைய ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கும் இருக்கும். ஸோ அதனுடைய அந்த சிமிலாரிட்டினால தான் இதுக்கு வந்துட்டு வின்சென்ட் வான் கோ அவருடைய அந்த நேம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நிமாஸ்பிஸ் வான் கோகி அப்படின்ற அந்த ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஒரு லிசர்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ இந்திய ராக்ஸில் மோஸ்ட்டாக இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அக்கேஷ்னலாக இட் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீஸ். ஸோ இது வந்துட்டு டயர்னல் கிரியேச்சர்ஸ். அதாவது மோஸ்ட்டாக இது வந்து டே டைம்லேயும் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நைட் டைம்ஸ்லையும் ஆக்டிவாக இருக்கும். பர்டிகுலர்லி ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸில் இது வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதனுடைய நேம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இட் இஸ், ஸோ இட் இஸ் அ லிசர்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஸோ அது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் இன் சதர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. பன்னீர் திராட்சை அ ஸ்வீட் ட்ரீட் ஃப்ரம் கம்பம் தட் இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் தி இயர். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் பன்னீர் திராட்சை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இஸ் லுக் இன் டு இட். ஸோ பன்னீர் திராட்சை அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. இட் இஸ் அ கிரேப் வெரைட்டி அண்ட் மோஸ்ட்டாக இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பம் வேலி ரீஜனில் தான் வந்துட்டு அதிகமாக இதை கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆல் த்ரூ த இயர் இதை வந்துட்டு ரீப் பண்ணுவாங்க. ஸோ வேறாஸ் மற்ற ரீஜியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜனவரி அண்ட் ஏப்ரலில் மட்டும்தான் இதை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் த்ரூ அவுட் தி இயர் இதை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய இன்னொரு யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஏர்லியாக மெச்சூர் ஆகிடும் அண்ட் ரொம்ப சீக்கிரமாக இது வந்துட்டு க்ரோ ஆகிடும். இந்த ஒரு கிரேப்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு இட் வாஸ் அ சூட்டபிள். தட் இஸ் வைன் மேக் பண்ணுறதுக்கு, ஸ்பிரிட்,
ஜாம்ஸ், கேன்ட் கிரேப் ஜூஸ், அதுக்கப்புறம் ரைசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கிரேப்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, டார்டாரிக் ஆசிட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு 2023 ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக்யும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் கம்பம் வேலி. ஸோ கம்பம் வேலி வந்து எங்கே சிச்சுவேட்டாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் சிச்சுவேட்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பம் வேலி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரேப் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா, அண்ட் இங்கே தான் அதிகமான பன்னீர் திராட்சையை க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பன்னீர் திராட்சையை இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மஸ்கட் ஹாம்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 85% ஆஃப் த கிரேப் க்ரோயிங் ஏரியாஸ் இன் தமிழ்நாடுவை கான்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கம்பம் வேலி. இன்றைக்கு கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.